பாலிவுட்டின் முன்னணி நடிகை தீபிகா படுகோன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த செய்தி இணையத்தில் பரவியதை அடுத்து ஒட்டுமொத்த திரை உலகமும் ரசிகர்களும் தீபிகாவுக்கு என்ன ஆட்சி என போய் விசாரித்து வருகின்றனர் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் ஷாருக் கானுடன் பதான் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் ஜான் ஆபிரகாமும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் சித்தார்த் ஆனந்த் இயக்கும் இப்படம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இப்படம் ஹிந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு என மூன்று மொழிகளில் வெளியாக உள்ளது பதான் தவிர தீபிகா படுகோனே கிருத்திக் ரோஷனுக்கு ஜோடியாக பைட்டர் படத்தில் நடித்துள்ளார் பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சன் நடிக்கும் பிராஜெக்ட் கே படத்திலும் அட்லி இயக்கத்தில் உருவாகி வரும் ஜவான் படத்தில் ஷாருகானுக்கு மனைவியாக நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் தீபிகா படுகோனுக்கு நேற்று இரவு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் தீபிகாவுக்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் அவர் அரை நாள் வரை மருத்துவமனையில் இருந்துள்ளார் தீபிகா மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இதனால் அவரது உடல்நிலை சரியில்லாமல் போகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிகிறது மருத்துவமனையில் மேற்கொண்ட சிகிச்சைக்கு பின் தீபிகா இப்போது நன்றாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் வந்த பிறகே அவரது ரசிகர்கள் நிம்மதி அடைந்தனர் சமீபத்தில் கைதராபாத்தில் நடந்த ப்ராஜெக்ட் கே படப்பிடிப்பின் போது தீபிகா படுவோனுக்கு இதய துடிப்பு அதிகரித்ததை அடுத்து அவர் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு தீபிகாவுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர் தீபிகாவுக்கு வாயு தொடர்பான பிரச்சனை இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அதன் பின்னர் மீண்டும் ப்ராஜெக்ட் கே படப்பிடிப்பு தளத்திற்கு திரும்பினார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ